ஹேவ் தமிழ் வணக்கம். கடந்த 3 வாரங்களில் சுவீடன் நாட்டில் 12 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சுவீடன் நாட்டினுடைய வரலாற்றில் இதுவரை என்றும் நடைபெறாத சம்பவமாக இது இருக்கின்றது. ஐரோப்பாவில் மற்றெந்த நாடுகளிலும் கூட நடைபெறாத அளவிற்கு மோசமான வன்முறை குழுக்களிடையே நடைபெறுகின்ற மோதல் கட்டுமீறி போயிருப்பதாக சுவீடிஷ் ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் தெரிவித்திருக்கின்றார். இந்த படுகொலை சம்பவங்களானது சுவீடிஷ் அரசியலில் பற்றியெறியும் நெருப்பில் பெட்ரோல் குண்டை வீசியது போல பற்றி எரிந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. 60 வயதுடைய ஒரு பெண்மணி பழிவாங்கலுக்காக சுடப்பட்டிருக்கின்றார். 13 வயது சிறுவன் ஒருவன் கொல்லப்பட்டு காட்டில் வீசப்பட்டிருக்கின்றது சடலம். 1, வன்முறை குண்டர்களினுடைய மோதல் கட்டுமீறி சென்று விட்டது. 2, வெளிநாட்டவர்களுடைய குடியேற்றம் அதிகரித்து விட்டது. 3, நாட்டு மக்களுடன் இணைவாக்கம் அடையாமல் தாம் வந்திருக்கும் நாடுகளினுடைய பிரச்சனைகளில் இருந்து மீள முடியாமல் அந்த பிரச்சனைகளை சுவீடன் நாட்டில் தொடர்வதானது சுவீடன் அரசியல் சமுதாய நிர்வாகத்திற்கு மிக பெரும் தலைவலியாக மாறியிருக்கின்றது. சுவீடன் என்கின்ற ஸ்கேண்டினேவியன் நாடு சட்ட ஆட்சி ஒழுங்குமிக்க ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய மக்கள் மிக மிக உயர்வான ஜனநாயகத்தை கடைபிடிக்கின்றவர்கள். அவர்களினால் விளங்கிக் கொள்ள முடியாத சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது சுவீடிஷ் பிரதமர் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இராணுவத்தினுடைய உதவியை எடுப்பது என்ற முடிவிற்கு வந்திருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. ரஷ்யாவினுடைய தாக்குதல் பிரச்சனை, நேட்டோவில் அங்கத்துவமாக சேர வேண்டிய பிரச்சனை போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் சுவீடன் சிக்கி இருக்க இந்த விவகாரம் சுவீடனுக்கு பெரும் தலைவலியாக மாறி இருக்கின்றது. சுவீடனுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் ஊல்ஃப் கிறிஸ்டென்சன் நாடு ஆபத்தான நிலையில் இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார். சுவீடன் இவ்வளவு பாரதூரமான கிரிமினல்களினுடைய பிரச்சனையை இதுவரை சந்திக்கவில்லை என்றும் கவலைப்பட தெரிவித்திருக்கின்றார். ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் தலைமையில் படைத்துறை தலைவர், ரீஸ் போலீஸ் பிரிவினுடைய தலைவர் உள்ளிட்டவர்கள் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தி இந்த விவகாரத்திற்கு இராணுவத்தின் உதவி வேண்டுமா என்று ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் கேட்டதை தொடர்ந்து இப்பொழுது இராணுவத்தினுடைய உதவியும் அடக்குவதற்காக புறப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 3 வார காலத்தில் 11 தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. 12 பேர் பரிதாப மரணம் அடைந்திருக்கின்றார்கள். 7 தேதி செப்டம்பர் 60 வயது பெண்மணி ஒருவர் வன்முறை உறுப்பினர்களினால் கொல்லப்பட்டிருக்கின்றார். இவர் வன்முறை கும்பலை சேர்ந்த ஒருவரனுடைய தாய். அவர் கிடைக்காத காரணத்தினால் இவரை இளவயதுடைய 2 பேர், 13-17 வயது கொண்ட 2 பேர் சுட்டு தள்ளி இருக்கின்றார்கள் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. 11 தேதி செப்டம்பர் 13 வயது சிறுவன் ஒருவர் கொன்று காட்டில் வீசப்பட்டிருந்தார். 26 தேதி செப்டம்பர் உப்சலா குண்டுவெடிப்பு காரணமாக 25 வயதுடைய பெண்மணி ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார். இந்த வன்முறை மோதலானது ஏதோ இன்று நேற்று உருவானதல்ல, சுவீடனில் தொடர்ந்து வளர்ந்து வந்து இப்பொழுது உச்சக்கட்டத்தில் கட்டுமீறி போய் இருக்கின்றது. தானியங்கி துப்பாக்கிகள், கிரனைட்டுகள், வெடிகுண்டுகளை பாவித்து வன்முறை குழுக்கள் தமக்குள் மோதிக்கொள்ளுகின்றன. இப்பொழுது வன்முறை குழுக்களை சார்ந்தவர்களை மட்டுமல்ல, அவர்கள் கிடைக்காத சந்தர்ப்பத்தில் குடும்பங்களையே கொல்லுகின்ற அளவிற்கு மோசமான ஒரு இடத்தை சென்றடைந்திருக்கின்றது. இந்த ஆண்டு மட்டும் 282 துப்பாக்கி பிரயோகங்கள் நடைபெற்றிருக்கின்றன. 300 பேர் வரை முறையற்ற துப்பாக்கிகளை வைத்திருந்ததற்காக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மெக்சிகோவில் நடைபெறுகின்ற வன்முறை குழுக்களிடையே நடைபெறுகின்ற மோதல் போல இப்பொழுது சுவீடனிலும் மோதல் நடைபெறுவதாக உதாரணம் கூறப்படுகின்றது. இந்த தாக்குதல்களில் முக்கியமான ஒருவர் ராபா மஜீத் என்ற குருடிஸ்தானியர் என்றும் இவரை குருடிஸ்தானிய நரி என்று வர்ணிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சிறு பிள்ளைகளை இப்பொழுது களம் இறக்கி கொண்டிருக்கின்றார்கள். பலர் 11 வயது இளையோராக இருக்கின்றார்கள். 2018 15-29 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் அதிகமாக மரணமடைகின்ற ஐரோப்பிய நாடாக சுவீடனே இருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. 13-17 வயதுடைய சிறுவர்கள் கூட துப்பாக்கி பிரயோகம் செய்து மோதலில் குதித்திருக்கின்றார்கள் என்றால் இது சுவீடனா இல்லை மத்திய கிழக்கா என்ற கேள்வி எழுகின்றது. இப்போது போலீசாரனுடைய முக்கியமான கடமை பிள்ளைகளை வன்முறை குழுக்களில் சேரவிடாது தடுப்பதே என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. 2022 63 பேர் துப்பாக்கி சூட்டில் மரணமடைந்திருக்கின்றார்கள். இந்த ஆண்டு இதுவரை 34 பேர் துப்பாக்கி சூட்டில் சுவீடன்
சுவீடனில் மரணமடைந்திருக்கின்றார்கள். புத்தாண்டில் இருந்து 130 குண்டுகள் அங்கு வெடித்திருக்கின்றன. சுவீடன் நாடு பெருந்தொகையான அகதிகளுக்கு மற்ற ஸ்கண்டினேவியன் நாடுகளுடன் ஒப்பிட்டால் அவர்களை விட அதிகமானவர்களுக்கு தஞ்சம் கொடுத்த நாடாகும். சிரியாவில் ஏற்பட்ட போரின் பொழுது பெருந்தொகையானவர்கள் கால்நடையாகவே டென்மார்க்கை ஊடறுத்து சுவீடனை சென்றடைந்தது தெரிந்ததே. எல்லோரும் சுவீடனுக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டதும் தெரிந்ததே. சுவீடன் நாட்டில் இருந்து குருடிஸ்தானிய அமைப்பினர் துருக்கிய அதிபருக்கு எதிரான போராட்டங்களை நடத்துகின்ற காரணத்தினால் அவர்களில் சுமார் 70 பேர் வரையான பயங்கரவாதிகளை தம்மிடம் ஒப்படைக்க வேண்டும், இல்லையேல் சுவீடனை நேட்டோவில் சேர அனுமதிக்க மாட்டேன் என்று துருக்கிய அதிபர் பிடிவாதம் பிடித்ததும் அந்த விவகாரம் இப்பொழுது துருக்கிய பாராளுமன்றில் வாக்கெடுப்பிற்கு வருவதும் கவனிக்கத்தக்கது. எனவே சுவீடன் அகதிகளை ஏற்ற காரணத்தினால் பெரும் சிரமத்தை சந்திக்க தொடங்கியிருக்கின்றது. இது எங்கு சென்று முடிய போகின்றது என்று தெரியவில்லை. ஆனால் இணைவாக்கம் ஒரு பிரச்சனை என்று கூறப்படுகின்றது. வெளிநாடுகளுக்கு வருகின்ற பொழுது நீ ரோமாபுரியில் வாழ்கின்றாயாக இருந்தால் ஒரு ரோமனை போல் வாழ் என்கின்ற ஒரு பழமொழி இருக்கின்றது. சுவீடனுக்கு வருவோமாக இருந்தால் சுவீடிஷ் மொழியையும் கலாச்சாரத்தையும் கற்று அந்த மொழி வாழ்க்கை முறை சார்ந்து வாழ வேண்டுமே அல்லாமல் நாம் பிறந்த நாட்டினுடைய வாழ்க்கை முறை கலாச்சாரத்தை கடைபிடிக்கலாம் என்றாலும் அங்கு ஏற்படுத்தி கொண்ட வன்முறைகளை இங்கு பாவிக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. இதை விளங்கப்படுத்த முடியாத நிலையில் விவகாரம் உச்சக்கட்டம் அடைந்தும் இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளை.